Hello guys, in this video, we will talk about auto headshot script. You can see the body and the headshot. Okay, now you can download and paste. If you want to paste and work, you can see this video. Full long lakada potrika, other poor on the paste panni work, but remove panateri long full on a potrika. The video in mutic paranga. இது வந்து ஆட்டோ ஹெட்செட் ஸ்கிரிப்ட் ரேங்க்டு மோடு சிஎஸ் ரேங்க்டு எல்லா மோடு ஒர்க் ஆகும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜஸ்ட் ஆரம்பி தான் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை அந்த பேஸ்ட் எப்படி எடுக்கிறது எனக்கு நான் இது யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு இது வேணாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுக்கணும்னு சொன்னாலும் அதை எடுத்துக்கலாம் மறுபடியும் நீங்கள் உள்ளே போடணுங்கிறனாலும் போட்டுக்கலாம் அது எப்படிங்கிறது இந்த வீடியோ என் மட்டும் சொல்லிட்டு பாருங்க ஓகேவா இப்போ கேர்ள்ஸுக்குலாம் வந்து தலை வந்துட்டு இடுப்பில் இருக்கும் ஓகேவா கேர்ள் கேரக்டர் வச்சுருக்கவங்களுக்கு பட் பாய் கேரக்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மண்டையெல்லாம் இருக்கும் பட் நீங்கள் இடுப்பில் சுட்டிங்கன்னாவே ஹெட் ஷாட் தான் உழுகும் நீங்கள் வந்து காலில் சுட்டிங்கனாலும் ஹெட் ஷாட் தான் உழுகும் எல்லாமே ஹெட் ஷாட் தான் உழுகும் இந்த ஹேக் அப்படி ஓகேவா இது வந்துட்டு 100% ஆன்டிபேன் ஸ்கிரிப்ட்டு இது வந்து பேனே ஆகாது உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 100 அக்கௌண்ட் பாட் அக்கௌண்ட் இல்லை செகண்ட் ஐடி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து 2 to 3 days போட்டு வேணால் விளாண்டு பாருங்கள் உங்களுக்கு பேனே ஆகாது சப்போஸ் இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா 1 week கூட விளாடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா நீங்கள் 1 week விளாண்டு கூடி பேன் ஆகாத பட்சத்துக்கு இது போடுங்க ஆனால் நீ விளாடும் போது சிஎஸ் ரேங்க்டு இந்த ட்ரைனிங் மோடில் போய் அடிக்கிறது அதெல்லாம் அடிக்கவே கூடாது ஏன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் ஜாஸ்தியாக வரும் அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து என்னென்னு வாட்ச் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதோ ஹேக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கஸ்டம் கஸ்டமில் விளாண்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை அதில் லைக்கும் ஷா இது ஆட் ஆகாது ரிப்போர்ட்டும் ஆட் ஆகாது எதுவுமே ஆட் ஆகாது ஓகேவா கஸ்டமில் விளாடுங்க அங்கே ஹெட்ஷாட் அடிங்க எது யார் ரிப்போர்ட் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா கஸ்டமில் விளாடுங்க ஆனால் உங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்குலாம் தெரியாத மாதிரி விளாடுங்க சும்மா சும்மா ஹெட்ஷாட் அடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க கொஞ்சம் வந்துட்டு இந்த ட்ராக் வந்து கீழே இழுங்க காலு கிழப்பிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லோ டாட்டும் போகும் ஓகேவா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிங்கனாவே ஹெட்ஷாட் தான் உழுகும் அதனால் நீங்கள் வந்து கீழே ட்ராக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இதில் அடிக்கிறேன் பாருங்கள் நான் என்ன தான் அடித்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் அடிக்கிறேன் நான் மேலே ஊடி தூக்கலை ஸ்ட்ரெயிட்டாக அடித்தாவே உங்களுக்கு ஹெட்ஷாட் தான் உழுகுது ஓகேவா இந்த வீடியோக்கு பாஸ்வேர்டு இருக்குது அந்த பாஸ்வேர்டு என்னென்னா வந்து 777 தான் பாஸ்வேர்டு ஓகேவா ரெண்டே பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராட் கொடுத்தோன்னே ஜட்டாச்சிவில் போய் எக்ஸ்ட்ராட் கொடுத்தோன்னே பாஸ்வேர்டு கேட்கும் அது வந்து 777 பாஸ்வேர்டு ஓகேவா இதிலேயே போட்டிருப்பேன் பாருங்கள் பாஸ்வேர்டுன்னு போட்டிருக்க இடத்துல இப்போ நான் போடுவேன் பார்த்துக்கோங்க 777 தான் பாஸ்வேர்டு இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு சும்மா ட்ராக் கூட பண்ண மாட்டேன் சும்மா சுடுவேன் அது ஹெட்ஷாட்டாக தான் விழுகும் ஓகேவா இது ஃபைல் அந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரைனிங் க்ரௌண்டில் நான் அடிக்கிறேன்னா இது பாட் அக்கௌண்ட்டில் தான் நான் ஆடுறேன் ஏன்னா ட்ரைனிங் க்ரௌண்டு சிஎஸ் ரேங்க்டில் விளாடும் போது நம்ம பாட் அக்கௌண்ட்டில் விளாண்டாதான் பிரச்சனை இருக்காது பேன் ஆகாது பேன் ஆனால் பிரச்சனை இல்லை பட் வந்து பேன் ஆகிறதுக்கு நான் இது தெரிஞ்சு இந்த ஐடியில் வந்துட்டு எல்லா ஹேக்குமே இந்த ஐடியில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பேனே ஆகாது ஏன்னா வந்துட்டு நான் கரெக்டான ஹேக் மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன் ஓகேவா இந்த மோட் மேனோவில் கண்டிப்பாக பேன் ஆகும் மோட் மேனோ நீங்கள் விளாண்டாலும் விளாடாட்டி சும்மா லாகின் பண்ணாவே பேன் ஆயிரும் ஸோ மோட் மேனோ மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்கிரிப்டெலாம் பிரச்சனையே கிடையாது இந்த ஸ்கிரிப்ட் நான் போடுற ஸ்கிரிப்ட் மட்டும் பிரச்சனையே கிடையாது ஓகேவா மிச்ச ஸ்கிரிப்டெலாம் யூஸ் பண்ணிட்டு பேன் ஆயிடுச்சு ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க எப்படி பேஸ்ட் பண்ணுறது எப்படி ஃபைலை ரிமூவ் பண்ணுறது எல்லாமே காட்டுறேன் பாருங்கள் இப்போ டேட்டாக்குள்ளே போய்க்கோங்க ஆண்ட்ராய்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாக்குள்ளே போயிட்டு இந்த ஃப்ரீ ஃபயருங்கிறத வந்துட்டு நீங்கள் ஒரு காப்பி பண்ணிக்கோங்க இது ஃப்ரீ ஃபயர் ஆனால் ஃப்ரீ ஃபயர்னு எழுதியிருக்கும் இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வேறு எங்கேயாச்சும் அலாரம் ஆண்ட்ராய்டு வேறு ஏதோ ஒரு பிளேஸில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க டவுன்லோட்லேயே பேஸ்ட் பண்ணுறீங்கனால பிரச்சனை இல்லை பேஸ்ட் பண்ணிக்கோங்க எதுக்குன்னா வந்துட்டு இந்த ஃபைல் வந்து அந்த ஃபைலை நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த ஃபைலை நம்ம அங்கே ஆட் டேட்டாவில் கொண்டு போய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் இந்த இடத்துல வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்க சொல்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes எடுத்துக்கும் ஓகேவா பேஸ்ட் பண்ணி முடித்தோன்னே போய் என்னோடய லிங்கை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் டு ஹில் பட்டன் தொட்டுக்கோங்க இதில் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சரிங்களா லைக் பண்ணிவிட்டு அன்லாக்குங்கிற ஆப்ஷனை தொடுங்க இந்த ஆட் வரும் ஆடை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அன்லாக் தொட்டிங்கன்னா உள்ளே போகும் ஓகேவா டவுன்லோட் ஃபைலுக்குள்ளே போகும் இந்த மாதிரி ஒரு மேலே எழுதியிருக்கும் ஒரு 14 seconds நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த டவுன்லோட் ஃபைல்ஸ்க்குள்ளே வந்துடும் ஓகேவா டவுன்லோடுன்னு தொட்டிங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோடிங் ஆயிரும் டவுன்லோட் ஆகி முடித்தோன்னே கீழே பாருங்கள் டவுன்லோடிங் ஃபைல்ஸ் ஓப்பன் இருக்கா ஓப்பன் கொடுத்தோன்னே எக்ஸ்ட்ரா ஃபைல் நீங்கள் வந்து ஜெட் அச்சீவர் இல்லைன்னா ஏற்றிக்கோங்க சரிங்களா பாஸ்வேர்டு கொடுக்கணும் 777 தான் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அச்சீவ் சக்ஸஸ்ஃபுல்லி டீகாம்போசிட்னு வந்துட்டாவே உங்கள் ஃபைல் வந்துட்டு இன்ஜெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஒன்லி ரெட் நம்பர் டவுன்லோட்ஸ்குள்ளே போய் ஒன்லி ரெட் நம்பர்ஸ்குள்ளே போய் இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி இல்லை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி டிவைஸ் மெமரி டேட்டா அப்புறம் பேஸ்ட் பண்ணிடுங்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடித்தோனையுமே உங்கள் ஃபைல் இந்த இடத்துல இன்ஜெக்ட் ஆயிரும் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போய் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு இன்ஜெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிற பாருங்கள் அதே மாதிரி ஆண்ட்ராய்டு டேட்டாக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ன்னு இருக்குங்களா அதை கிளிக் பண்ணி டெலீட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் டெலீட் பண்ணிடுங்க நெட் ஆஃப் பண்ணிட் பண்ணிக்கோங்க நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் செகண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் அலாரத்துலேயே எங்கேயோ காப்பி பண்ணி வச்சுருப்பீங்கள்ல அதை வந்துட்டு கட் கொடுத்து
திருப்பி அந்த டேட்டா அந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறோம். ஆண்ட்ராய்டு டேட்டா இந்த இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிங்கனாவே நார்மல் ஃப்ரீ ஃபயர் ஆயிரும். ஓகே.